இயற்கை விவசாயத்தை நம்புவோம், கண்டிப்பாக நல்லா இருப்போம். வணக்கங்க, நான் திண்டுக்கல்லேருந்து வேளாண் பொறியியல் பிரிட்டோ வச்சு பேசுகிறேங்க. கடந்த 7ஆம் தேதி ஜூன் 7ஆம் தேதி ஊட்டியில் தோட்டக்கலை சார்பிலையும் நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு தனி சிறப்பு அமைப்போட கூட்டு முயற்சியால் நடைபெற்ற விவசாயிகளுடைய தொடர்பு திட்டத்தில் கலந்து கொண்டு பேசினேன். அப்படி பேசின செய்திகளை என்னென்ன பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பகுதி விவசாயிகள் கேட்டிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் முழுமையான வீடியோ எடுக்க முடியல, அதனால் அதில் பேசின மலைத்தோட்ட பயிர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்துக்களை இந்த தளத்தில் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக மலைத்தோட்ட பயிர்கள் அப்படின்னாலே அதிக அளவில் கெமிக்கல் போட்டால்தான் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் விவசாயிகள்கிட்ட இருக்குங்க. 1960 அப்புறம் விதைக்கப்பட்ட இந்த விதை அதிகமாக மனசுக்குள்ளே ஏறி இன்னைக்கு அதிகமான அளவு கெமிக்கல் போட்டால்தான் நல்லா விளையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையை மக்களுக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. இதோட விளைவு இன்னைக்கு ஒவ்வொரு ஏக்கர் நிலத்திலையும் விளைய, அதாவது குறைந்தபட்சம் 10 டன் விளைய வேண்டிய கேரட் 6 டன்னு தான் விளையுது. இன்னும் சொல்ல போனால் 4.5 டன்லேருந்து 5 டன் தான் வருது. இத்தனைக்கும் ஒரு ஏக்கருக்கு 27,000 ரூபாய் 32,000 ரூபாய் செலவு வருதுங்க. இவ்வளவு செலவு பண்ணி செய்து அந்த விவசாயத்தில் நம்ம பெரிய அளவு லாபம் எடுக்க முடியல பொதுவான காலத்தில் அப்படின்னாலும், ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நம்மளுடைய மண்ணுடைய வளம் போய்கிட்டே இருக்குங்க. ரெண்டு முக்கியமான தவறுகள் பண்ணுறோம். ஒன்று, நிலத்தை முழுமையாக உழுகிறது இல்லை, மண்ணை வளப்படுத்துறது இல்லை. அந்த மண்ணை உழுகிறது அப்படிங்கிற செயல்பாட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, மண்ணை உழும்போது கீழே இருக்க மண்ணு மேலையும் மேலே இருக்க மண்ணும் கீழே வர்றது மட்டும் இல்லாமல், அளவுக்கு அதிகமான மழை அல்லது அளவுக்கு அதிகமான தண்ணீர் பாய்ச்சலினால நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பெரும்பாலான சத்துக்கள் பூமிக்குள்ள மண்ணோட துகள்களுக்குள்ள இறங்கி பூமியோட அடிப்பகுதியில் ஒரு 1.5 அடி 3/4 அடி ஆழத்தில் இருக்குங்க. நம்ம விளைவிக்கக்கூடிய பயிர்களோட வேருக்கு கீழே அந்த சத்துக்கள் இருக்கிறதுனால அந்த பயிர்கள், அந்த சத்துக்கள் நம்ம பயிருக்கு கிடைக்காது. புவியீர்ப்பு விசையால் பொதுவான அதோடைய நடவடிக்கை பூமிக்கு கீழே தான் இருக்குங்க. அது பூண்டா இருக்கட்டும் அல்லது உருளைக்கிழங்கு அல்லது கேரட்டு பட்டர் பீன்ஸு இந்த மாதிரியான பயிர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மேம்படுத்தப்பட்ட காய்கறி பயிர்களான ப்ரக்கோலி கேல் இது போன்ற செலரி அந்த மாதிரியான காய்கறிகளாக இருந்தாலும் சரி, அதோடைய முழுமையான வளர்ச்சிக்கு மண்ணு முக்கியமாக நல்ல பொலப்பொழப்பாக இருக்கிறதும் கீழ்மண் மேலே எழுந்து முழுமையான ஒரு சுழற்சி மண்ணில் இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். அப்படி செய்யும்போது இதற்கு முன்னாடி நம்ம செய்த பயிரோட தாவர கழிவுகளை நம்ம மண்ணுக்குள்ளே பெரட்டி விட வேண்டியது நம்மளுடைய முக்கியமான தேவை. அப்படி செய்யும்போது மண்ணோட மட்குப்பொருளோட அளவு கூடுங்க. மண்ணோட மட்குப்பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாக இன்னைக்கு மலைப்பகுதி விவசாயத்தில் செம்மண் நிலம் தான் அதிகமாக இருக்கு. செம்மண், செம்மண் சரளை, செம்மணல் நிலம். இந்த மண்ணை கையில் எடுத்து நீங்கள் உள்ளங்கையில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மண்ணும் தனித்தனியாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அப்போ அதற்கு மேலே ஒரு படலம் மாதிரி இருந்து ஒட்டும் பசை மாதிரி ஒட்டி நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணீரையோ கொடுக்கக்கூடிய சத்து பொருள்களையோ தேக்கி வச்சு பயிரோட வேருக்கு ஏற்ற மாதிரி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுல இந்த மட்குப்பொருளோட தேவை ரொம்ப முக்கியங்க. அப்போ இதை ரெண்டு விதமாக செய்யலாம். ஒன்று, தாவர கழிவுகளை பூமிக்குள்ளே மறுசுழற்சி பண்ணும்போது கிடைக்கும், அல்லது விலங்கு கழிவு அதாவது மக்கின தொழு உரத்தை போதுமான அளவு போடும்போது கிடைக்கும். மலைப்பகுதிகளில் ஆடு மாடுகளோட பெருக்கம் வந்து ரொம்ப குறைவு. அப்படிங்கும்போது முழு நிலத்துக்கு தேவையான அதாவது விலங்குகள்லேருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள் கிடைக்கிறது இல்லை. அதனால
கண்டிப்பா நம்ம ஏற்கனவே பயிர் செய்த தாவரத்தோட கழிவுகளை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நமக்கு இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பயிர்ல அழுகல் வந்திருந்தாலோ, அல்லது பூஞ்சை தொற்று வந்திருந்தாலோ, அல்லது வைரஸ் நோய் தாக்கியிருந்தாலோ, அந்த செடிகளை மட்டும் இனம் கண்டுபிடிச்சு அப்புறப்படுத்திட்டு மிச்ச செடிகளை நம்ம ரோட்டவேட்டர் போட்டோ, அல்லது பவர் வீடரை வச்சோ, அல்லது மாடுகள் வச்சு உழுதோ பூமிக்குள்ள அனுப்புறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்த ரெண்டாவது காரியம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பேடு அப்படின்னு சொல்லக்கூடிய படிக்கட்டு விவசாய முறைகள்ல ஒரு முதடவையாவது நிலம் சும்மா இருக்கக்கூடிய காலத்துல சணப்பு தக்கை பூண்டு இந்த ரெண்டு விதைகள்ல ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ அளவுக்கு நிலத்துல போட்டு அதை நல்லா உழுது அதை வளர வைத்து 45-50 நாள்ல மடக்கி உழுதோம்னா நமக்கு தாவரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் நிறைய கிடைக்குங்க பூமிக்கு. இப்படி ஒரு தடவை செய்துட்டு அதுக்கப்புறம் விவசாயம் செய்யும் போது கண்டிப்பாக இயற்கை விவசாயம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கும். ஏன்னா நீங்க இயற்கை விவசாய பொருள்கள் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல, அது வேருக்கு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை மண்ணுக்குள்ள இருக்கணுங்கிறதா இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான காரியம். அப்ப தாவர கழிவுகள் பூமிக்குள்ள இருக்கிறது ரொம்ப முக்கியம். வருஷத்துக்கு ஒரு தடவையா பண்ணலாம், ஒரு தடவை நிலம் சும்மா கிடக்குறப்ப இந்த சணப்பு தக்கை பூண்டு விதைகளை நீங்க விதைச்சு வளர விட்டு அந்த விதைகளை 105 நாள்ல அறுவடை செய்து நீங்க தேக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஊட்டி போன்ற மலைப்பகுதி விவசாயத்துல மற்ற விவசாயிகள் கேட்கும் போது நீங்க ஒரு விற்பனை செய்ய ஒரு பெரிய விற்பனை வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கும். சுய உதவி குழுக்கள் மூலமா இந்த காரியத்தை பண்ணலாம், கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மண் வளத்துக்கு கண்டிப்பா மக்கின தொழு உரம் இருந்தா ஊட்டமேற்றிய தொழு உரமா மாத்தி 4 டிராக்டர் லோடு போட வேண்டிய இடத்துல 1 டிராக்டர் லோடு மட்டுமே பயன்படுத்தி அந்த 1 டிராக்டர் லோடோட குறைந்தபட்சம் 2 கிலோ அசோஸ் பயிரில்லம், 2 கிலோ ரைசோபியம், 2 கிலோ பாஸ்போ பாக்டீரியா, 2 கிலோ பொட்டாஷ் மொபிலைசிங் பாக்டீரியா இதெல்லாம் கலந்துட்டு, இது கூட 2 கிலோ சூடோமோனஸ், 2 கிலோ ட்ரைகோடர்மா விரிடி, 2 கிலோ 1 லிட்டர் பாசிலோ மைசிஸ் இந்த திரவங்களை எல்லாம் கலந்து, முடிஞ்சா 2 கிலோ வேம் இதெல்லாம் கலந்து 1 டிராக்டர் லோடுல அதை பிரிச்சு, 1 டிராக்டர் லோடுங்கிறது உத்தேசமா 1000 கிலோ வருது அப்படின்னு சொன்னா, உங்களுடைய நிலத்தோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு அந்தந்த நிலத்துல பரப்பி விட்டு அதுக்கப்புறம் உழுது ஒரு விவசாயம் பண்றது மிகச்சிறந்த பலன்கள் தரும். இந்த ஊட்டமேற்றிய தொழு உரம் போட்டுட்டு பூமிக்கடியில விளையிற கேரட் உருளைக்கிழங்கு போன்ற பயிர்களையோ, பூமிக்கு மேல விளையிற பட்டர் பீன்ஸ் பூண்டு இதெல்லாம் பண்றது அருமையான பலன் தருங்க. இதன் மூலமா இயற்கை விவசாயத்தை நம்ம சிறப்பாக கொண்டு போக முடியும்.